குரூப் ஃபோர் எக்ஸாம் ரிசல்ட் எப்போ வரும் அப்படிங்கிறதான் குரூப் ஃபோர் ஆஸ்பிரன்ஸோட மிகப்பெரிய க்வெஸ்சன் மார்க்காக இருக்குது. எதற்காக இவ்வளோ டிலே ஆகுதுன்னே தெரியல, பட் ஆனால் ஒவ்வொரு மந்த்தும் இந்த மாதம் இறுதியில் வெளியிட்டுருவோம், அடுத்த மாதம் இறுதியில் வெளியிட்டுருவோம். ரிசல்ட் ஷெடியூல் பப்ளிகேஷன் அவங்க டேட்டை போஸ்ட்போன் பண்ணுறாங்களே தவிர்த்து ரிசல்ட் இப்போ வரைக்கும் ரிலீஸ் ஆகலை. இந்த நிலைமையில் ரிசல்ட் ரிலீஸ் ஆகாததுக்கு அதிகமான துறைகளோட காலி பணியிடங்கள் வந்து ஆட் பண்ணுறதுனால தான் டிலே ஆகுது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரிசல்ட் வந்து செக் பண்ணுற மிஷினில் ஏற்படுற கோளாறு காரணமாகவும் டிலே ஆகுது அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க. அந்த விதத்தில் டிஎன்பிஎஸ்ஸோட மெம்பர் அவர்கள் வந்து ஒரு லிங்க் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அது எதை தொடர்ந்த லிங்க்னு பார்த்தீங்கன்னா, குரூப் ஃபோர் தேர்வுக்கான காலி இடங்களில் 2500 இடங்கள் கூடுதலாக சேர்க்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் காலி இடங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. தேர்வர்கள் மகிழ்ச்சி அப்படிங்கிற இந்தியன் எக்ஸ்பிரஸோட ஒரு லிங்க்கை வந்து அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி மெம்பரே ஷேர் பண்ணியிருக்கிறதுனால இது உண்மையாக இருக்கலாம். அது மாதிரி இந்தியன் எக்ஸ்பிரஸ் நியூஸ்லேயுமே வந்து இது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்காக தான் அவங்க வந்து இது டிலே பண்ணுறாங்க அப்படின்னா ஹாப்பி தான். பட் இருந்தாலும் சீக்கிரமாக வேக்கன்சிஸ் ஃபில் பண்ணுறது, நெக்ஸ்ட் இயரில் கூட அவங்க அனௌன்ஸ் பண்ணிவிட்டு இந்த வருஷத்துக்கான ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணால் அது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதே குரூப் ஃபோர் ரிசல்ட் தொடர்பாக சிஎம் செல்லருந்து என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா, குரூப் ஃபோர் தொடர்பாக காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கு இபி, ஆவின், போக்குவரத்து துறை மேலும் பல்வேறு துறைகளிடம் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குரூப் ஃபோர் தேர்வு முடிவுகள் தேர்வாணையம் அறிவித்தவாறு பிப்ரவரி மாதம் இறுதியில் வெளியிடப்படும் என்றும் அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது எனவும் தெரிவிக்கப்படுகிறது. மேற்படி தேர்வு முடிவு தொடர்பான விவரங்களுக்கு தேர்வாணையத்தின் இணையதளத்தை காணவும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டு இன்ஃபர்மேஷனுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் டிலே ஆகுது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது என்னதான் ஒரு ஹாப்பியான நியூஸாக இருந்தாலுமே இப்போதைக்கு உள்ள வேகன்சிஸ் அவங்க ரிலீஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இயரில் வந்து அகெயின் வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணி அடுத்த குரூப் ஃபோர் வைக்கலாம். ஏன்னா இந்த குரூப் ஃபோர் ரிசல்ட் நம்பி நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பட் நம்ம ஒரு பர்சன் பேசி எதுவும் நடக்க போகிறது கிடையாது. டிஎன்பிஎஸ்சி தான் வந்து இது எல்லாத்தையுமே யோசித்து ரிலீஸ் பண்ணணும். மேலும் குரூப் ஃபோர் தொடர்பாக என்ன இன்ஃபர்மேஷனும் உடனே நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணுறோம். ஸோ அஸ் யூஷுவல் என்னோடய டெலகிராம் குரூப்பில் நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருந்திருக்கும். நம்மளோட பழைய சேனல் வந்து மெயில் ஐடி ப்ராப்ளம்னால அந்த சேனலை ஆக்சஸ் பண்ண முடியல. ஒரு சப்ஸ்கிரைபர் எப்படி ஒரு சேனலை பார்க்க முடியுமோ அதே மாதிரி என்னால் பார்க்க மட்டும்தான் முடியுது, எந்த ஒரு வீடியோவும் அப்லோட் பண்ண முடியல. இது தொடர்பாக யூடியூப் சப்போர்ட்டிவ்கிட்ட பேசியும் அவங்க எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க மாட்டிக்காங்க. ஸோ இதுக்கு மேலே வந்து டிலே பண்ண வேண்டாம். ஸோ நம்மளோட ஒர்க்கை நம்ம கரெக்டாக பண்ணோம்னா இப்போ எப்படி என்னோடய சேனல் டெவலப் ஆச்சோ அதே மாதிரி என்னோடய செகண்ட் சேனலும் டெவலப் ஆகும். ஸோ லாஸ்ட் சேனலில் பண்ண மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு இந்த சேனலில் லாஸ்ட்டு சேனலை விட நல்ல ஒரு செக்யூர்டாக நான் வந்து மெயின்டைன் பண்ணுறேன். ஸோ இந்த சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி டெலகிராம் குரூப்லேயே ஷேர் பண்ணியிருக்கேன். இது இனிமேல் இந்த சேனலில் தான் வந்து நம்மளோட வீடியோஸ் வந்து ரெகுலராக அப்லோட் ஆகும். ஸோ நீங்கள் என்னோடய ஃபர்ஸ்ட் சேனலோட சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா அந்த சேனலை அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் தான் நம்ம எல்லாமே இனிமேல் அப்டேட் பண்ண போகிறோம். கீப் சப்போர்ட்டிங், கீப் ஸ்மைலிங். தேங்க்யூ. For more useful updates, latest government jobs, free study materials, follow my pages, link in the description. Follow now for useful updates.